வணக்கம். இன்னைக்கு நம்ம கோதுமை மாவு இனிப்பு போண்டா செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருட்கள் 2 கப்பு கோதுமை மாவு, 1 கப்பு சர்க்கரை, 1 6 பூங்கைலி பழம், கொஞ்சமாக உப்பு. இந்த சர்க்கரையை முதல்ல நம்ம கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி வடிகட்டி அப்புறமா இதில் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கிடலாம். வாங்க இப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல அடுப்பு பற்றச்சி பாத்திரத்தை அடுப்பில் வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு சர்க்கரையை கரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அச்சு வெள்ளங்கிறதுனால ரொம்ப மண் எதுவும் இருக்காது, இருந்தாலும் கொஞ்சம் நம்ம கரைச்சி எடுத்துக்கிட்டால் நல்லது. இந்த வாழைப்பழத்தை நம்ம உரித்து எடுத்து வச்சுட்டோம். இப்போ இதை ஒரு மத்து இல்லைன்னா ஒரு கரண்டி வச்சு மசித்து எடுத்துக்கிடலாம். இந்த மாதிரி மசிச்சு நம்ம நைஸாக எடுத்துக்கிடுவோம். பழத்தை நல்லா மசிச்சு எடுத்தாச்சு. இதில் நம்ம கோதுமை மாவை சேர்த்துக்கலாம். இந்த உப்பு எடுத்து வச்சிருக்கலாம், அந்த உப்பை இதில் சேர்த்துக்கிடலாம். சர்க்கரைப்பாகு நம்ம கரைச்சி வச்சிருக்கோம், அதை இதில் சேர்த்துக்கிடலாம். நல்லா தண்ணியை கொஞ்சம் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, கொஞ்சம் கொழகொழப்பாக பிசைஞ்சு எடுத்து வச்சு விடலாம். ரொம்ப திக்காக இருந்ததுன்னா போண்டா வந்து கல் மாதிரி வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் கொழகொழன்னு இருந்தால் தான் உள்ளே நல்லா வெந்து நல்லா பஞ்சு போல் இருக்கும். இது நல்லா சேர்த்து கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் தண்ணி காணட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கிடலாம். மைதா மாவை விட கோதுமை மாவில் போண்டா செஞ்சால் ரொம்ப நல்லது. அதிகமாக மைதா மாவு எப்பவுமே சேர்த்துக்கிறது உடம்புக்கு கெடுதல் தானே. தண்ணி காணாது, இன்னும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிடலாம். தண்ணி ரொம்ப அதிகமானாலும் நிறைய எண்ணெயை குடிச்சு வச்சுக்கிடும் அப்படி, அதனால கொஞ்சம் பார்த்து தண்ணி சேர்த்து விடுங்க. இன்னுமே கொஞ்சம் தண்ணி சேர்க்க வேண்டியிருக்கு. பாருங்க இந்த பக்கம் கரெக்டாக இருக்கு. இந்த மாதிரி இதை பிசைஞ்சு வச்சுட்டோம். நம்ம அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு எண்ணெய் காய வச்சு விடலாம். பாருங்க அடுப்பு பற்றாச்சு, நம்ம சட்டி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். கடலெண்ணெய் தான் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இந்த எண்ணெயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடுபடுத்திடலாம். தீ ரொம்ப கூட்டி வச்சிங்கனாக்கி போண்டா சீக்கிரம் கரிஞ்சிடும். பார்த்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிட்டு நம்ம இப்போ இதை கையில் உருட்ட வராது இந்த மாதிரி எடுத்து இதில் எப்படி போட்டு எடுத்துடலாம். சாப்பிட்றது நல்லா பஞ்சு போல் நல்லா நைஸ் அழகாக இருக்கும். ரொம்ப திக்காக இருந்தால் அது வந்து உள்ளே வேகாத மாதிரி ஆகிரும், அதனால கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்கணும். பாருங்க போண்டா ரெடி ஆகிட்டு இந்த அளவுக்கு நிறம் வந்தால் போதும். இதுக்கு மேலே விட்டால் அது கொஞ்சம் கரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. சூடான போண்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லா மாவையும் சேர்த்து சுட்டு எடுத்துடலாம்.
சிம்லே வச்சு வேக வச்சாதான் நல்லா வேகும். அது மட்டும் கொஞ்சம் கவனமா வேக வைக்கணும். வேற எல்லாமே ஈஸியான வேலை தான். 5 நிமிஷத்துல டக்னி இதை நம்ம செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம். சாயந்தரம் ஸ்கூல்ல இருந்து வர பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். நம்ம வீட்டுல வாழைப்பழம் கொஞ்சம் அதிகமா வாங்கி வச்சுட்டோம்னா அது சில டைம் பிள்ளைங்க சாப்பிடலனாக்கி நம்ம இந்த மாதிரி செஞ்சு கொடுத்துக்கலாம். சாப்பிட்டான கோதுமை போண்டா ரெடி ஆயிட்டு. போண்டா ரெடி ஆயிட்டு நம்ம இதை இனிமே எடுத்து ஒரு பாத்திரத்துல வச்சுக்கிடலாம். பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல்லான சூப்பரான போண்டா ரெடி ஆயிட்டு. நீ இதே மாதிரி நீங்களும் வீட்டுல செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்தீங்கட்டு கமெண்ட்ல தெரிவிங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாமே உடனே உடனே உங்களுக்கு வரும். இந்த வீடியோ பார்த்துட்டு லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் இதே போல எல்லாருக்கும் போய் சேரும். நன்றி, வணக்கம்.